நெல்லையில் மகாத்மா காந்தியின் 153வது பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. அகிம்சை, எளிமை, தீண்டாமை ஒழிப்பு, மதுவிலக்கு போன்ற கொள்கைகளால் எதிர்கால இந்தியாவை உருவாக்கி ஒத்துழையாமை இயக்கம், உப்பு சத்தியாகிரகம், சுதேசி பொருள் பயன்பாடு, வெள்ளையனே வெளியேறு போன்ற வழியில் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று தனது பேச்சு, எழுத்து, நடவடிக்கைகளால் அந்நியரை பணிய வைத்து அரசியலில் நேர்மை, மனிதநேயம், பொதுவாழ்வில் தூய்மை, ஒழுக்கம் போன்ற உயரிய பண்புகளால் உலகமே போற்றும் உன்னத தலைவராக விளங்கிய மகாத்மா காந்தி மீது அளப்பரிய அன்பும் நேசமும் கொண்டவர் தேசபக்தர் சாவடி கூத்தனைனார் பிள்ளை. மகாத்மா காந்தி நெல்லை நகரத்தில் தேசபக்தர் சாவடி கூத்தனைனார் பிள்ளை இல்லத்தில் ஹரிஜன புனித யாத்திரை நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக 1934 வருடம் ஜனவரி 23 மற்றும் 24 ஆகிய 2 வந்து தங்கியிருந்தார். அவர்களின் விருந்தோம்பலில் மகிழ்ந்து கூட ஒரு நாள் தங்கினார். நெல்லையில் அவர் தங்கியிருந்து மகிழ்ந்த அந்த இல்லத்தில் அந்த அறை புனிதமாக கருதி பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த புனித அறையில் மகாத்மா காந்தியின் 153வது பிறந்தநாள் விழா நடைபெற்றது. மகாத்மா காந்தியின் திருவுருவ படத்திற்கு பாரதியார் உலக பொது சேவை நிதிய தலைவர் மரியசூசை, டான் சிட்டி அரிமா சங்க பட்டய தலைவர் ஜானகிராம் அந்தோனி ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அங்கு வருகை தந்தவர்கள் அனைவரையும் தேசபக்தர் சாவடி கூத்தனைனார் பிள்ளை பேரன் கூத்தனைனார் என்ற செந்தில் வரவேற்றார். இந்நிகழ்வில் டான் சிட்டி லயன்ஸ் சங்க தலைவர் என்சி ராஜன், பாரதியார் உலக பொதுமன்ற பொதுச் செயலாளர் முனைவர் கவிஞர் கோ கணபதி சுப்பிரமணியன், தமிழ் நலக்கழக மாவட்ட தலைவர் கவிஞர் பாப்பாக்குடி இரா செல்வமணி, அரிமா கதிரேசன், சிவபிரகாசர் நற்பணி மன்ற துணைச் செயலாளர் முத்துசாமி ஆகியோர் கலந்து கொண்டு மகாத்மா காந்தியின் போராட்ட நெறி, கொள்கைகள், பெருமைகளை பேசினார். நிறைவாக தேசிய ஒருமைப்பாட்டு உறுதிமொழி எடுக்கப்பட்டது. தேசபக்தர் சாவடி கூத்த நைனார் பிள்ளை பேத்தி தமிழாசிரியை ஆவடை செல்வி நன்றி கூறினார். நம்முடைய திருநெல்வேலி டவுனில் பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பம் சாவடி கூத்தனார் பிள்ளையினுடைய குடும்பம். அவர் காங்கிரஸ் பேரியக்கத்திலிருந்து காந்தியின் மேல் அளவு கடந்த பற்று கொண்டவர். காந்தியினுடைய கொள்கைகளை பரப்பி காந்தி மேலே அசைக்க முடியாத நம்பிக்கை கொண்டிருந்தார் கூத்தனார் பிள்ளை. காந்தியை எப்படியாவது திருநெல்வேலிக்கு கூட்டு வரணும்னு நினச்சி அந்த காலத்தில் நம்ம மாவட்ட ஆட்சியர்கிட்டையும் அப்போது கல்கத்தாவில் இருந்த வைஸ்ராய்கிட்டையும் பெர்மிஷன் கேட்கார் காந்தியை நெல்லைக்கு அழைக்க வேண்டும்ன்று. அப்போ வைஸ்ராய் வந்து ஒரு அனுமதி கொடுக்கறதுக்கு கேட்டாங்க. நான் அவர் திருநெல்வேலிக்கு வரணும்னா நீங்கள் திருநெல்வேலிக்கு ஏதாவது செய்யணும். அப்போ நம்ம நெல்லையப்பூர் கோயில் தேர் வரும்போது சந்திப்பிள்ளையார் கோயில் பக்கத்தில் தேருடைய வடம் போகும். அந்த வடம் போகிற அந்த தெருவினுடைய இடத்த முழுக்க மாநகராட்சிக்கு இலவசமாக கொடுக்கணும் ஒன்று. ரெண்டாவது மக்கள் பயன்படக்கூடிய பைப்பு அடிபைப்பு வைக்கணும்னாங்க. இந்த வடம்போக்கி தெருவினுடைய இதை வந்து மாநகராட்சிக்கு சாவடி கூத்தனைனார் வந்து எழுதி கொடுத்துருந்தாரு. சிங்கம்பட்டி மகாராஜா ரெண்டு இடத்துல அடிபைப்பு போட்டு கொடுக்காங்க. ஒன்று சந்திப்பிள்ளையார் கோயில் முக்கிலையும் ஒன்று வாகையடி முக்கிலையும் 2 அடிபைப்பு போடப்படுகிறது. மகாத்மா காந்தி வருவதற்கு சம்மதித்து வருவதற்கான எல்லா ஏற்பாடும் நடக்கும். இதுக்கு ஆறுமுகம் பிள்ளைங்கிற ஒருத்தர் ரொம்ப அருமையாக சமையல் செய்வார். அவரை ஏற்பாடு செய்து காந்தி வந்து ஆட்டுப்பால் நல்ல விரும்பி சாப்பிடுவாங்க என்பதனால் களக்காட்டிலிருந்து ஒரு வெள்ளாடு கூட்டு வந்து அருமையான சாப்பாடு வகையெல்லாம் நடக்கு. மகாத்மா காந்தியை திறந்த காரில் வச்சு ஊர்வலமாக கூப்பிட்டு வந்து இங்கே ஹரிஜன மாநாடு நடக்கு. இந்த கூத்தனைனார் சாவடி கூத்தனைனாருடைய இல்லத்தில் வச்சு ஹரிஜன மக்கள் எல்லோரும் கலந்து கொள்ளக்கூடிய சமபந்தி போஜனம். அந்த காலத்தில் எப்படி இருந்திருக்கும், சாதி மதம் எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியும். அந்த நேரத்தில் இந்த இடத்துல வச்சு சமபந்தி போஜனத்தை நடத்திய பெருமை கூத்தனைனார் பிள்ளை அவர்கள். அவருடைய மூத்த சகோதரரை குழந்தை பிறந்து 21 அந்த குழந்தைக்கு வந்து காந்தின்னு பேர் வைக்கார். ஒரு ஹரிஜன குழந்தை, அந்த குழந்தையை மடியில் வச்சு அந்த குழந்தைக்கு தங்கன்னு பேர் விடுறாங்க. இதெல்லாம் எப்போ நடக்குன்னா 1934 ஜனவரி 23-24 2 தங்கிறதுக்கு பெர்மிஷன்லாம் கிடச்சி தங்குதாரு. இந்த ஆர்வம் உள்ள சாப்பாடு, மக்களுடைய அன்பு இதெல்லாம் பார்த்து காந்தி கூட ஒரு நாள் தங்கியிருந்தார். தங்கி அவர் கிளம்பி போகிறாரு. அரசாங்கம், வெள்ளை அரசாங்கம் 2 பெர்மிஷன் கொடுத்தா 3 எப்படி தங்கினார்னு சொல்லி சாவடி கூத்தனைனார் பிள்ளையை கைது செய்கிறது. இந்த செய்தி காந்திக்கு தெரிந்து நான் உண்ணா நோன்பு நோக்க இருக்கிறேன், உடனடியாக சாவடி கூத்தனைனார் பிள்ளையை விடுதலை செய்ய வேண்டும் என்று
வெள்ளை அரசுக்கு கட்டளை இடுகின்றார். உடனடியாக வெள்ளை அரசாங்கம் சாவடி கூத்தரையனார் பிள்ளையை விடுதலை செய்கிறது. இப்படி மகாத்மா காந்தி வந்து 3 நாள் தங்கி திருநெல்வேலி மக்களுடைய அன்பை பெற்ற அருமையான இடத்தில் நாம் இப்போது இருந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிகழ்வில் நம்முடைய லிட்டில் ஃப்ளவர் கல்வி குழுமத்தினுடைய சேர்மன் பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தினுடைய தலைவர் மரியசூசி அவர்களும், நம்முடைய டான் லயன்ஸ் சங்கத்தினுடைய தலைவர் எம்.சி. ராஜன் அவர்கள், பட்டய தலைவர் ஜானகிரா அந்தோணி, நம்முடைய நல்லாசிரியர் கதிரேசன் அவர்கள், நம்முடைய பாரதியார் உலக பொது சேவை நிதியத்தினுடைய துணைச் செயலாளர் முத்துசாமி அவர்கள் எல்லாம் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு இதற்கெல்லாம் அடிப்படை காரணமாக திகழ்கிற கவிஞர் தமிழ் நலக் கழகத்தினுடைய மாவட்ட தலைவர் பாப்பாகுடி கவிஞர் இரா செல்வமணியோடு இணைந்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டு காந்தியினுடைய நினைவுகளை இங்கே பகிர்ந்து கொண்டோம். இந்த இடம் இவ்வளவு புனிதமான இடத்துக்கு நம்முடைய 1937 ஜவஹர்லால் நேரு இந்திரா காந்தியும் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க, இங்கே தங்கியிருக்காங்க. அப்படிப்பட்ட பெருமை மிகுந்த பகுதி. அந்த காந்தி பிறந்த நன்னாளிலே நாம் இங்கே வருகை தந்து காந்திக்கு மரியாதை செலுத்துகிறோம். இந்த இடத்தில், புனிதமான இடத்தில் நம்மை எல்லாம் இங்கே கூத்தனையினார் என்ற செந்தில் அவர்கள் இங்கே அவருடைய பேரை, இங்கே அவருடைய வாரிசு இங்கே நம்ம அழைத்து வந்திருக்கிறார்கள். இந்த காந்தி இருந்த இடத்தை எந்த பயன்பாடும் இல்லாமல் பக்தி மார்க்கத்திலே ஒரு பூஜை அறை போல் வைத்து பாதுகாத்து கொண்டிருக்கிற இந்த சாவடி கூத்தனையினாருடைய குடும்பத்திற்கு நெல்லை மாவட்ட மக்களின் சார்பில் நன்றியையும் பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.